செய்யும் போது அதன் கம்பிகள் சக்கரத்தின் உச்சிப்புறத்தை கீழ்ப்புறமாக தள்ளாமல் வெளிப்புறமாக தள்ளுகின்றன. இது வெளிப்புறமாக அமையும் திசைவேகத்தின் ஒரு பகுப்பெயரை தருகிறது. சக்கர அடிப்புறத்திலும் இதே மாதிரி நடக்கிறது, ஆனால் உட்புறமாக. இப்போது சக்கரம் சுழலும் போது அதே செயல் நடைபெறுகிறது. இருப்பினும் இப்போது வெளிச்செல்லும் திசைவேகம் அதிகரிக்க அதிகரிக்க சக்கரத்தின் பக்கவாட்டில் வெளிப்புறமாக ஒரு பக்கமும் உட்புறமாக மறுபக்கமும் ஒவ்வொரு கம்பியும் அதன் தள்ளும் செயலை சேர்த்து கொண்டு வருகிறது. அதன் உச்சியில் தள்ளும் செயல் ஒன்று பக்கவாட்டத்தில் ஏற்படுகிறது. நிகர விளைவு கீழ்நோக்கிய இயக்கம் அல்ல, அது பக்கவாட்ட இயக்கம். சக்கரம் அப்படி செல்ல ஆரம்பித்தவுடன் அதில் சீர் சுழற்சி ஆரம்பம் உண்டு. சுழலும் வண்டி சக்கரமும் சுழலும் பம்பரையும் பல விஷயங்களை பொதுவாக கொண்டது. சுழலாத பம்பரும் அதன் கூர்மையை நிறுத்தவில்லை. அதே சமயம் சுழலும் பம்பரும் பக்கவாட்டத்தில் சாய்கிறது. மாறாக ஏற்பு விசை புதிய இயக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் சீர் சுழற்சி ஆகும். சுழன்றாலும் சுழலாமல் இருப்பினும் பம்பரும் அதன்